ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை click பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் India டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பட்டம் வென்றுள்ள மானசா வாரணாசி கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மிஸ் India டுவெண்ட்டி டுவெண்ட்டி பட்டம் வென்றுள்ள மானசா வாரணாசி கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் தெலுங்கானா அதாவது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த இருபத்தி மூணு வயதாக கூடிய ஒரு பெண்மணி இந்த மானசா வாரணாசி அப்படின்ட்டு சொல்லலாம் அண்மையில் விஎல்சிசி ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க சரிங்களா மேலும் இந்த விடம் டிசம்பர் மாதத்தில் உலக அழகி போட்டி வந்து நடைபெற போது அதில் இந்தியாவின் சார்பாக இந்த மானசா வாரணாசின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பங்கேற்க இருக்காங்க நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க இந்த பெண்மணி உட்பட ஒரு மூன்று பெண்மணிகளோட புகைப்படம் இடம்பெற்றிருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய மீதி இரண்டு பெண்மணிகள் என்னென்ன பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படிங்கிற விதமாக பார்க்கலாம் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மணிகா ஜியோகண்ட் இந்த பெண்மணிக்கு மிஸ் கிராண்ட் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற பட்டத்தை கொடுத்திருக்காங்க மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மன்யா சிங் இந்த பெண்மணிக்கு மிஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரன்னர் அப் இந்த பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா தமிழகத்தில் வருகின்ற பிப்ரவரி பதிமூணாம் நாள் எத்தனையாவது கட்ட அகலாய்வு பணிகளை முதல்வர் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பிப்ரவரி பதிமூனாம் நாள் எத்தனையாவது கட்ட அகலாய்வு பணிகளை முதல்வர் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் ஆன்சர் ஏழாவது அதாவது வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம தமிழக தலைமைச் இருந்து காணொளி வாயிலாக சரிங்களா காணொலி வாயிலாக ஏழாம் கட்ட அகலாய் அகலாய்வு பணிகளை வந்து தொடங்கி வைக்க இருக்காரு ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் ஆறு கட்டங்களாக அகலாய்வு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ வருகின்ற பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஏழாம் கட்ட அகலாய்வு பணிகள் வந்து தொடங்க இருக்குது சரிங்களா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் முதல் நம்ம தமிழகத்தில் முதல் கட்ட அகலாய்வு பணி தொடங்கப்பட்டது இது வரைக்கும் ஆறு முடிவட்டிருந்திருக்கு இருக்கு ஸோ இந்த ஏழாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் எங்கெல்லாம் மேற்கொள்ளப்படும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி மணலூர் கொந்தகை மற்றும் அகரம் இந்த பணிகளில் இந்த இடங்களில் மேற்கொள்ளப்படும் விதமாகவும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க முதல் மூன்று கட்ட அகழ்வாய்வு பணிகள் இதை யாரெல்லாம் மேற்கொண்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் அகல அகலாய்வு துறை ஸோ இவங்க தான் முதல் மூன்று கட்ட அகலாய்வு பணிகளை வந்து மேற்கொண்டிருந்தாங்க அடுத்த மூன்று கட்ட அகலாய்வு பணிகளை நம்ம தமிழக தொல்லியல் துறை மேற்கொண்டிருந்தாங்க சரிங்களா மேலும் நம்ம தமிழகத்தில் பன்னெண்டு இடங்களுக்கு பன்னெண்டு இடங்களில் அகலாய் அகலாய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படும் விதமாகவும் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது மாவட்டமாக விஜயநகர மாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது மாவட்டமாக விஜயநகர மாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்று சோ ஓரிரு மாதங்களுக்கு முன்னரே இந்த செய்தியை நம்ம பார்த்திருப்போம் அப்போ இதற்கான அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க தற்சமயம் இந்த விஜய் நகர இந்த பகுதி அதாவது பல்லாரின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பகுதிதான் இந்த விஜய் நகர இந்த பகுதி புதிய மாவட்டமாக பிரிக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க தற்சமயம் கர்நாடக மாநிலத்தின் முப்பத்தி ஒராவது மாவட்டமாக இந்த விஜயநகர மாவட்டம் வந்து பிரிக்கப்பட்டு இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ கர்நாடகம் கர்நாடக பொறுத்த வரைக்கும் முதல்வராக பி எஸ் எடியூரப்பா இருக்காங்க கவர்னராக வஜுபாய் வாலா இருக்காரு துபாயில் நடைபெறும் அதாவது நடைபெற்ற சர்வதேச பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டியின் வட்டு எறிதல் பிரிவில் ஆடவர் பிரிவுதான் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் யார் துபாயில் நடைபெற்ற சர்வதேச பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டியின் வட்டு எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் யார் ஆன்சர் தேவேந்தர் குமார் தேவேந்திரகுமார்ன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் அதாவது தற்சமயம் துபாயில் சர்வதேச உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டி வந்து நடைபெற்றுட்டு இருக்கு அதுல வட்டு எறிதல் பிரிவில் ஆடவர் பிரிவில இந்த தேவேந்திர குமார் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு எஃப் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவில் இரண்டாவது முயற்சியில சரிங்களா கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி ஆறு ஒன்று மீட்டர் இந்த தூரத்திற்கு வந்து வட்டு எறிந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க இதே பிரிவில் சரிங்களா இதே வட்டு எறிதல் பிரிவில் நம்முடைய மற்றொரு இந்திய வீரராக இருக்கக்கூடிய பிரதீப் இவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழு மீட்டர் தூரத்திற்கு வட்டி எறிந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அதே போல் இந்த தேவேந்தர் குமார்னு சொல்லக்கூடிய இந்த நபர் பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டியில் இதுதான் இவருக்கு முதல் பதக்கம் விதமாகவும் கருதப்படுகிறது சரிங்களா மேலும் இதே துபாயில் நடந்த ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இதில் டி சிக்ஸ்டி ஃபோர் இந்த பிரிவில் இந்திய வீரராக இருக்கக்கூடிய பிரணவ் தேசாய் இவர் பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்காரு கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஏழு ஆறு பதினொன்று புள்ளி ஏழு ஏழு ஆறு இந்த வினாடிகளில் இந்த நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை இந்த இலக்கை எட்டி வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காரு மேலும் ஆடவருக்கான வட்டு எறிதல் F52, இந்த டூ இந்த பிரிவுல இந்திய வீரராக இருக்கக்கூடிய குமார் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காரு உலக பாரா தடகள போட்டியின் பார்த்தோம்ல அதேதான் மகளிருக்கான நீளம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார் உலக பாரா தடகள போட்டியின் மகளிருக்கான நீலம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் நிமிஷா நிமிஷா சுரேஷ் சொல்லக்கூடிய இந்திய வீராங்கனை தான் துபாயில் நடைபெற்ற மகளிருக்கான நீலம் தாண்டுதல் பிரிவில் கிட்டத்தட்ட எஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் பார் ஃபார்ட்டி செவன் இந்த பிரிவில் ஐந்து புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு நீளம் தாண்டி அதாவது தன்னுடைய இலக்கை வந்து தூரத்தை எட்டி ஒரு பதக்கத்தை வென்றிருக்காங்க இந்த பெண்மணிக்கும் சர்வதேச போட்டியில் இதுதான் முதல் பதக்கமாகவும் கருதப்படுகிறது சரிங்களா மேலும் பெண்கள் பிரிவிலே மகளிருக்கான சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப் இதில் டி லெவல் இந்த பிரிவில் ரக்ஷிதா ராஜூன்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து வினாடிகளில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து வந்து இலக்க எட்டி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க முதன்முறையாக மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கு பெண்கள் பொறுப்பேற்றுள்ளனர் தெலுங்கானாவின் கீழ்கண்ட எந்த மாநகராட்சியில் முதன்முறையாக மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கு பெண்கள் பொறுப்பேற்றுள்ளன हैंडसर हैदराबाद தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் மாநகராட்சி தான் இந்த ஹைதராபாத் ஹைதராபாத் வரலாற்றிலேயே முதன்முறையாக மேயர் மற்றும் துணை மேயர் இந்த பதவிகளுக்கு முதன்முறையாக பெண்கள் வந்து கடந்த வருடம் இதற்கான தேர்தல் வந்து நடைபெற்றது அண்மையில் தான் இதற்கான முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு சரிங்களா சொல்லக்கூடிய இந்த பெண்மணியும் துணை மேயராக ஸ்ரீலதான்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணியும் அண்மையில் பொறுப்பேற்றிருக்காங்க அங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கானா ராஷ்டிரா சமிதி இந்த கட்சியை சேர்ந்த இவங்க ஈடு வரும் சரிங்களா தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு கூடுதலாக எத்தனை மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு கூடுதலாக எத்தனை மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் ஆன்சர் ஒரு மணி நேரம் ஸோ நம்மளுக்கு தெரியும் அண்மையில் நம்முடைய இந்திய தலைமை தேர்தல் அணி ஆணையராக இருக்கக்கூடிய சுனில் அரோரா மற்றும் ஆணையர்களாக இருக்கக்கூடிய சுசில் சந்திரா ராஜீவ் குமாரியும் உட்பட ஒட்டி ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குழு வந்து நம்ம தமிழகத்திற்கு வருகை புரிந்திருந்தாங்க அதாவது தேர்தல் குறித்த ஆலோசனைகளை நடத்த நம்ம தமிழகம் வந்திருந்தாங்க அதில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு இணங்க வழக்கமாக நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு ஸோ இந்த ஒரு நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் அதிகமாக வழங்கப்படும் அதற்கான அனுமதியும் வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்திருந்தார் இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில் வெளியிடப்படும் விதமாகவும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா மேலும் நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரத்துக்கு மேல வாக்கு சாவடிகளின் எண்ணிக்கை அதிக அதிகரிக்கப்படும் விதமாகவும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா சோ வருகின்ற மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி தற்சமயம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையோட பதவிக்காலம் காலம் வந்து நிறைவடையே இருக்கு ஸோ அதன் முன்னிட்டு தேர்தல் நடைபெறும் இல்லைங்களா ஸோ அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு நேரம் தான் ஒரு மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் கீழ் கண்ட எந்த நாடு பாபர் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது சமீபத்தில் கீழ் கண்ட எந்த நாடு பாபர் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தி உள்ளது ஆன்சர் பாகிஸ்தான் ஸோ நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடுதான் அண்மையில் பாபர் என்ற பெயரில் ஒரு ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக சோதனை செய்திருக்காங்க ஸோ கடந்த ஒரு மூன்று வாரங்கள்ல இது மூன்றாவது ஏவுகணை சோதனை அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இது வெற்றி பெற்றிருக்க விதமாகவும் தெரிவித்திருக்காங்க இந்த ஏவுகணையை பற்றி ஓரிரு செய்திகளை மட்டும் பார்க்கலாம் இந்த ஏவுகணை பாபர் ஏவுகணைன்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையுடைய திறன் இலக்கு திறன் பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்கை கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கையும் துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அண்மையில் அதாவது கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி கூட கஜினாவி அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக சோதி சோதித்திருந்தாங்க அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இலக்கையும் தாக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதே போல கடந்த மாதம் ஜனவரி இருபதாம் தேதி என்ற பெயர் கொண்ட ஒரு ஏவுகணையும் வெற்றிகரமாக சோதித்திருந்தாங்க அதோடைய இலக்கு திறன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை விதமாகவும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ள வண்ணாரப்பேட்டை நகர் மெட்ரோ ரயில் திட்டம் கீழ்கண்ட யாரால் தொடங்கி வைக்க உள்ளது தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ள வண்ணாரப்பேட்டை நகர் மெட்ரோ ரயில் திட்டம் கீழ்கண்ட யாரால் தொடங்கி வை தொடங்கி வைக்க உள்ளது ஆன்சர் நரேந்திர மோடி அப்படி இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் வருகின்ற பிப்ரவரி பதினான்கு தமிழகம் சென்னைக்கு வருகை புரிந்து காணொளி காட்சி மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை ஸோ இங்கிலிருந்து இங்கே இருந்து திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய விம்கோ நகர் ஸோ இதற்கு இடைப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க இருக்காரு மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு சரிங்களா பல்வேறு திட்டங்களுக்கு காணொலி வாயிலாகவே அடிக்கல் நாட்டவும் இருக்காரு ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி